வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். நான் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். ஜிலேபி, கெண்டை அந்த மாதிரி மீன் எல்லாம் இதே மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன தான் கழுவி வாங்கிட்டு வந்தாலும் நம்ம இன்னொரு தடவை க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நான் இந்த மாதிரி செதில்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை கத்தி வச்சு சுரண்டி பார்த்துறேன். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கருப்புகள் எல்லாம் நீட்டாக எடுத்துடலாம். இந்த குடல் பகுதியில் இருக்கிற கருப்பெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும், தான் வாசம் எதுவும் வராது. இப்போ இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மூணு முறை நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அரை மூடி அளவுக்கு லெமனை புளிஞ்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்த உடனே நம்ம மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து நல்லா பெரட்டி எடுத்துடலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீனை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மசாலா ஒட்டாது. இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் வச்சு எல்லா மீனையும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி நான் தடவிக்கிறேன். இப்போ எல்லா மீனையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து மூணு மீன், 1.5 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. மூணு மீனையும் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 1 to 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற விட்டுறலாம். இது நல்லா ஊறின உடனே நம்ம வந்து ஒரு தவாவில் போட்டு வறுத்தெடுத்துடலாம். நான் வந்து ஒரு தவா வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த மீனில் ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம். மீன் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா வச்சோன்னா தான் நல்லா வேகும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். திருப்பி திருப்பி வேக விடணும். அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுட்டேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே எடுத்து நம்ம சூப்பராக பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.